اشرقت نفسي بنور من فؤادي حينما رأيت அல்லாஹ் விடத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தின் திறவுகோலை வாங்கி கொடுக்கிறார். ரஹ்மத் அல்லாஹ்வினுடைய அருள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நிம்மதி இல்லை. அருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்திலே கண்டிப்பாக நிம்மதியை நுகரக்கூட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய அருள் வேண்டுமானால் அதற்கான திறவுகோல் என்ன தெரியுமா? நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்ல, அல் படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வது என்றார். வெறும் மனுஷனுக்கு மட்டுமல்ல, படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வது. உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பும் ஒன்றுக்கு மற்றொன்று உபகாரம் செய்கிறது. எல்லா மாடு ஒன்னா சேர்ந்து நான் நாலு நாளைக்கு நாங்க பால் கொடுக்க மாட்டோம் ஸ்ட்ரைக் பண்ண என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லா மாடும் ஒன்னா சேர்ந்து லெட்டர் போட்டுருச்சு, இனிலாம் யாரும் பாலை கொடுக்க கூடாது, நாலு நாள் இந்த பசங்களுக்கு பாலே கிடைக்கூடாது என்று ஸ்ட்ரைக் பண்ண நம்முடைய நிலைமை என்ன? விழா நடத்த முடியுமா? ஏற்பாடுகள் செய்ய முடியுமா? அன்புக்குரியவர்களே, அவைகள் உபகாரியாக இருக்கிறது மனிதர்களுக்கு. ஆனால் மனிதன் மற்றவர்களுக்கு உபகாரியாக இருக்கிறனா? யார் உபகாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வினுடைய பேரருளான ரஹ்மத்தை செழிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபகாரிகளுக்கு கொடுக்கிறான். வரலாற்றிலே நிறைய சான்றுகளை சொல்ல முடியும். உதாரணத்திற்கு ஒன்று ரெண்டை சொல்லுவேன். சஹாபாக்களிலேயே கொடைவள்ளல் என்று பெருமானார் போற்றிய சஹாபாக்கள் ஒரு 10 பேர். அதுல ஜஃபர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரே கொடைவள்ளல் என்று போற்றிய சஹாபா ஜவ்வாத் ஜஃபர். ஜவ்வாத் ஜஃபர் கொடைவள்ளல் ஜஃபர். தன் தோட்டத்துக்கு ஜஃபர் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார். தோட்டத்துக்கு போறாங்க. பொதுவாகவே தோட்டத்தில் அடிமை அடிமைகள் எப்பொழுதும் காலையிலும் சாப்பிட மாட்டார்கள், இரவிலும் சாப்பிட மாட்டார்கள். கொண்டு போற ரொட்டி மாலையிலே மதியம் சாப்பிடுவதற்காக ஒரு 3 ரொட்டி. அந்த அடிமை சாப்பிடலாம் என்று ஒரு ரொட்டியை சாப்பிடுவதற்காக எடுக்கிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரொட்டியை எடுக்கிற பொழுது எங்கிருந்தோ ஒரு நாய் வந்தது, முன்னால் வந்து நின்றது. ஒரு ரொட்டியை ஜஃபர் ரலியல்லாஹுவினுடைய அடிமை இப்பதான் சாப்பிட போறார். அந்த அடிமை ஒரு ரொட்டியை நாய்க்கு கொடுக்கிறார். இதை பார்த்த ஜஃபர் ரலியல்லாஹு கண்களில் இருந்து கண்ணீர். நாம் என்னடா கொடைவள்ளல், நாம் என்ன கொடைவள்ளல், இருப்பதில் மிச்சத்தை கொடுக்கிறோம், ஆனால் என்ன அடிமை, இருக்கிற மூன்றில் ஒன்றை கொடுத்து விட்டார். இவன் அல்லவா கொடைவள்ளல், இவன் அல்லவா கொடைவள்ளல். சொல்லி முடிச்ச உடனே மீண்டும் பார்க்கிறார்கள், அந்த நாய் ஒரு ரொட்டியை சாப்பிட்டு போகல, அடுத்த ரொட்டியையும் தோட்டத்தின் அடிமை துண்டாக்கி நாய்க்கு கொடுக்கிறார். ஜஃபர் ரலியல்லாஹு தஆலா வேகமாக வருகிறார்கள். வந்து ஒளிந்திருந்து பார்க்கிறார்கள், தன்னுடைய அடிமையை பார்க்கிறார்கள். என்னடா மனுஷன், இருக்கிற மூணுல ரெண்டு கொடுத்துட்டான். அந்த நாய் ரெண்டையும் சாப்பிட்டு போகல, ரெண்டையும் சாப்பிட்டு போகல, மூணாவது ரொட்டியையும் கொடுத்து விடுகிறார். அடிமையாக இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை அப்பா, ஏன் கொடுத்தா என்று கேட்கிற பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பொதுவாகவே நாய்கள் நம் பகுதியில் கிடையாது எஜமான், ஏதோ அறியாமல் நம் தோட்டத்திற்கு வந்து விட்டது எஜமான். வந்த நாயை பசியோடு அனுப்ப எனக்கு மனம் இல்லை எஜமான், வந்த நாயை பசியோடு அனுப்ப எனக்கு மனம் இல்லை, அதனால் என் ரொட்டி ஒரு நாள் தானே கொடுத்தேன். ஜஃபர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அவர் ஒரு நாய்க்கு செய்த உபகாரம் அவரே விடுதலை செய்ய வைத்து விட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். காலங்காலமா அடிமையா இருந்தவர் இன்றைக்கு விடுதலை ஆனாரே. ஏதாவது ஒரு பொருளுக்கு ஒருவர் உபகாரம் செய்கிற பொழுது மௌலிது கமிட்டி இருக்கிறது, நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், உபகாரம் செய்கிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அறியாத புறத்தில் இருந்து ரஹ்மத்தை இறக்குவான்.